ஸோ கைஸ் நாம் தமிழர் கட்சி பற்றி தான் தொடர்ந்து பார்த்தோம்னா ஒரு நாலஞ்சு நாட்களாக அதிகமான நியூஸ் போயிட்டுருக்கு. நம்மளும் அதை பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ ஃபைனலாக பார்த்தோம்னா இவங்க ஏன் இப்படி பேசுகிறாங்க, சடனாக பார்த்தோம்னா இவங்க பேசுகிறதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத நானும் பல வகையில் யோசிச்சு பார்த்துட்டேன். அப்போ திடீர்னு எனக்கு தோணுன ஒரு விஷயம் தான் இது. ஓ, இதுதான் அரசியலா, இவங்க பாதை இப்படி தான் போதா அப்படின்ற மாதிரி நம்மளால் ஒரு வகையில் யூகிச்சு கொண்டு போனோம் அப்படின்னா சரியாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்களும் பார்த்தோம்னா வீடியோ பார்த்த பின்னாடி சொல்லுவீங்க தான் நம்புகிறேன். ஸோ என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு, விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு இருந்தது சீமான் அவர்கள் அப்படிங்கிறது தெரியும். மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடியே நாம் தமிழர் கட்சி சீமானே சொல்லியிருப்பாராமா, அவர் வந்து கொள்கை ரீதியாக முரண்பட்டாலும் சரி, இல்லை நம்மளை எதிர்த்து அரசியல் பண்ண வந்தாலும் சரி, விஜய் அவர்கள் எதுவுமே பேசாதீங்க அப்படின்னு சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு அப்படின்றத சாட்டை துரைமுருகன் அவர்களே மாநாடுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ உட்காந்துட்டு பேசினார். மாநாடு முடிஞ்சதுக்கப்புறமாவும் பார்த்தோம்னா சீமான் அவர்கள் மட்டும் இல்லாமல் சாட்டை துரைமுருகன் அவர்களும் பார்த்தோன்னா விஜய் அவர்கள் எதுவுமே பேசவே இல்லை, சப்போர்ட்டிவாக தான் பேசிகிட்டு இருந்தாங்க. பட் சடனாக பார்த்தோன்னா ஒரு ஆறு நாள் அஞ்சு நாள் கழித்து உடனே தாவைக்கா மேலே வந்து மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. இவங்க என்ன கொள்கையை வச்சுருக்காங்க, கொள்கை கூமுட்டுத்தனமாக இருக்குது, ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சு அப்படின்னா லாரி அடித்து சேர்த்து போயிடும் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா ஏகப்பட்ட வன்மத்தை கூட்டினாங்க. என்னடா அது, மாநாடு முடிஞ்சே ஒரு வாரம் ஆகி போச்சு, இப்போ வந்து இதை பேசிகிட்டு இருக்காங்க, அப்போவே பேசியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்மளுக்கு நிறைய டவுட் வந்துச்சு. அதுக்கப்புறமா சாட்டை துரைமுருகனும் பார்த்தோன்னா சில நல்ல நல்ல வீடியோஸ் தான் போட்டிருந்தார் விஜயாவில் பற்றி. சடனாக பார்த்தோம்னா அப்படியே அவங்க சீமான் பேசணுன்னா இவரும் பார்த்தோன்னா ஆமாம் அது எப்படி அவர் பண்ணல அப்படின்ற மாதிரி இவரும் யூட்டன் போடுறாரு. என்னங்கன்னா நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சந்தேகம் இருந்துகிட்டே இருந்தது. பட் இது எல்லாத்துக்கும் ஒரே ரீசன், எங்கே ஒரு புள்ளி மையப்புள்ளி இணைக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல் விஷயம், தளபதி கட்சி ஆரம்பித்தார் அப்படின்னா கண்டிப்பாக சீமான் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் சீமான் அவர்கள் பார்த்தோம்னா விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி அதிகமாக பேசிகிட்டு இருந்தார். இன்னும் சொல்லப்போனால் அந்த எலெக்ஷன் டைமில் வந்து விசில் போடு சாங் வந்துச்சுல, அப்போல்லாம் அந்த மைக்கு சின்னத்தெல்லாம் வச்சு இவங்களே பார்த்தோம்னா இவங்க கட்சியை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டாங்க. விஜய் அவர்கள் பார்த்தோம்னா எங்களோட மைக்கு சின்னத்தை யூஸ் பண்ணியிருக்காரு, வேறு ஏதோ ஒரு மைக்கு சின்னத்தை யூஸ் பண்ணியிருக்கலாம்ல, எங்கள் கட்சி கொடுத்த அதே மைக்கை யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா எங்களுக்கு பார்த்தோம்னா மறைமுகமாக அவர் சப்போர்ட் பண்ணுறாரு. ஒரே ஒரு பாட்டு தான் பாடினார் விஜய், மொத்த திமுக கூட்டம் பார்த்தோம்னா கதற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் ஸ்டேஜில் நின்று விஜய் அவர்கள் அந்த மைக்கை வச்சு ஒரு சாங் ரிலீஸ் பண்ணதுக்காக பார்த்தோம்னா விஜய் அவர்கள் எங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணார் மறைமுகமாக அப்படின்னு இவங்களா பேசி இவங்களா பார்த்தோன்னா ஒரு சர்ச்சையை கிரியேட் பண்ணி இவங்களா பார்த்தோன்னா விஜய் ஃபேன்ஸ்கிட்ட ஓட்டும் வாங்கிட்டாங்க. இதுதான் இவங்களோட ராஜதந்திரம். அதே தந்திரத்தை தான் பார்த்தோம்னா இப்போ யூஸ் பண்ணியிருக்காங்க. அது எதுக்காக அப்படின்னா, விஜய் ஒரு தமிழனாக வர்றாரு, தமிழ் தேசியத்தை கையில் எடுப்பார், நம்மளும் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம், விஜயோட போக்கெல்லாம் அப்படி தான் இருக்குது, நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவார், கூடி சீக்கிரமாக நம்மளும் விஜயமும் கூட்டணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானில் இருந்தாங்க. ஆனால் விஜய் அவர்கள் தமிழ் தேசியமும் திராவிடமும் என்னோட இரு கண்கள், அதை ரெண்டையும் தவிர்த்துட்டு இங்கே அரசியலே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. சொன்னதுக்கப்புறம் எங்களுக்கு பயங்கர ஷாக்கு, என்னடா பண்ணுறது இப்படி சொல்லிட்டாரே அப்படின்ற மாதிரி, சப்போர்ட்டும் போயிடுச்சு இனி என்னதான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய ப்ரெஸ் மீட்லலாம் கூட பார்த்தோம்னா மாநாடு முடிஞ்சு அடுத்த நாளே சீமான்கிட்ட கேள்வி கேட்டாங்க. அப்போல்லாம் அவரோட முகம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும், மிகப்பெரிய அளவில் பதட்டத்தில் குழப்பத்தில் இருந்தார், என்ன சொல்லுதுன்னே தெரியாமல் பார்த்தோன்னா ஏதாவது பேசிட்டு போயிருப்பார். ஆனால் அதுக்கப்புறமா நடந்த ப்ரெஸ் மீட்டில் ஒரு மூணு நாள் கழிச்சு ஒரு ப்ரெஸ் மீட்டில் உட்காராரு, ஒரு ஸ்டேஜில் உட்காந்துருக்கிறாரு, அப்போ தான் பார்த்தோன்னா வெறி கொண்டு பேசுகிறாரு. அதாவது அஞ்சு நாளாக பேசாத விஷயத்தை எதுக்கப்புறமா அதுக்கப்புறமா ஏன் பேசணும் அப்படின்னு தான் நம்மளாம் எதிர்பார்த்தோம். அதுக்கு ரீசன் என்ன அப்படிங்கிறத நீங்களே போய் யோசிச்சு பாருங்கள். நான் சொல்கிறத பார்க்கும்போது உங்களுக்கே கிளியராக புரியும், விஜய் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணல, விஜய் அவர்கள் வந்து திராவிட அரசியல் நோக்கி போகிறாரு, தமிழ் தேசியத்தையும் பேசுகிறாரு அப்படின்னா அவருக்கு வாக்கு வங்கிங்கிறது ஆல்ரெடி அதிகமாக இருக்குது. மாநாட்டிலே பார்த்தோம்னா எத்தனையோ லட்சம் கூட்டம் வந்துருச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இதெல்லாம் வச்சு ஒரு பிளான் போட்டு இவர் அப்படி சொல்லிட்டு போயிட்டாரே அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்கும் வந்துருச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது புதுசாக ஒரு அரசியல் கட்சி வந்து திராவிட சிந்தனை நோக்கும் போது தமிழ் தேசத்தையும் பேசுது அப்படின்னா மக்கள் கண்டிப்பாக அவருக்கு சப்போர்ட் பண்ணிடுவாங்க. அதனால் இந்த டைமில் நம்மளுக்கு அவர் சப்போர்ட் பண்ணாத காரணத்தினால ஆனாலும் அவரை வச்சு நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டை தேடிக்கணும் அப்படின்ற பிளானில் தான் நாம் தமிழர் கட்சி இயங்கிட்டுருக்கு. இப்போது விஜய் அவர்களை பற்றி பேசினாங்க அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் ஒரு ரீச் ஆகும். அதாவது இப்போ சீமான் அவர்கள் தனியாக பார்த்தோன்னா திமுக எதிர்த்தார் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், பட் பாமர மக்களுக்கு தெரியாது, அரசியல் பற்றி தெரியாத நபர்களுக்கு கண்டிப்பாக அதை பற்றி பார்க்க மாட்டாங்க. எடப்பாடியே சீமான் தாக்கி பேசினாலும் பெரிய அளவில் கண்டுக்க மாட்டாங்க, அவர் யார் அப்படின்னே தெரியாது. ஆனால் யாரை பேசுனா அதிகமாக உத்து நோக்குவாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும். விஜய் அவர்களை பற்றி பேசினாலே கண்டிப்பாக எல்லோரும் பார்ப்பாங்க. இப்போ இந்த டைமில் விஜய் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணல, ஆனால் அவரை வச்சு நம்ம பார்த்தோம்னா நம்மளை வெளிக்காட்டிக்கலாம், எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் பார்த்தோன்னா ஒரு பப்ளிசிட்டிக்காக இப்போ விஜய் அவரில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பிளானை தான் அந்த அஞ்சு நாளாக உட்காந்து போட்டிருக்காங்க. மாநாடு முடிஞ்சதுக்கப்புறமா இவங்க பேசுகிறவங்களாக இருந்தால் உடனே பேசியிருக்கணும்ல, நாங்கள் கொள்கையில் முரண்படுறோம் அப்படின்னு, இல்லை இப்படி பேசிட்டாரு நீ எப்படி அவர்கிட்டருந்து நம்ம ஓட்டை வாங்குறது, அவர்கிட்ட சைடு எல்லோரும் போயிட்டாங்கன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற பயத்தில் விஜய் அவரில் பேசுனா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும், நம்ம அதிக அளவில் ரீச் ஆகும். இப்போ பாமர மக்கள்லேருந்து பார்த்தோன்னா விஜயோட அரசியலை உற்று நோக்கிட்டு இருக்காங்க.
இருக்காங்க. விஜயவர் வந்ததுக்கப்புறமா அதிகமான அரசியல் பேச்சுக்கள் அதிகமாகிடுச்சு. அப்படி இருக்கும்போது விஜயவரில் ஒருத்தர் விமர்சிக்கிறார் அப்படின்னா அவரை மக்கள் பார்ப்பாங்க. அவரது மூலமாக பார்த்தோம்னா தமிழ் தேசியத்தை நான் பேசுகிறேன், விஜய் வந்து மறுபடியும் திமுக சைடு தான் போகிறாரு, அப்படின்னா அவர் எதுக்கு கட்சி ஆரம்பித்தார் அப்படின்ற மாதிரி மக்கள் ஆல்ரெடி திமுகவை எடுத்துகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா அதிமுகவும் தூக்கி போட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது திமுக சைடே விஜய் போகிறக்கு எதுக்கு கட்சி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற வார்த்தைகளை பேசுனா கண்டிப்பாக என்ன மக்கள் இப்படி யோசிப்பாங்க, என்ன விஜயரும் திமுக சைடு தான் போகிறாராமே, அப்போ இவரும் நம்ம வந்தது இப்போ தப்பாக போச்சு, அப்படின்னா இவங்க யார் புதுசாக இருக்காங்க சீமானம் அப்படின்னு சொல்கிறாங்க, இவங்க ஏதோ தமிழ் தேசியம்னு பேசுகிறாங்க, தமிழருக்காக பேசுகிறாங்க, பரவாயில்லையே அப்படின்னா விஜய் நம்ம சைடு போவேனா இந்த சைடு போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்காக மட்டுமே தான் பார்த்தோன்னா விஜய் அவரில் பப்ளிசிட்டிக்காக இப்போ யூஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மையான ஒரு விஷயம். கொள்கை முரண்பாடெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஏன்னா இவங்களுக்கே கொள்கை முரண்பாடு நிறைய இருக்குது அப்படிங்கிறத அந்த கட்சியில் இருக்கிற பல பேர் சொல்லிட்டாங்க. திமுகவை வெறுக்கிற மக்கள்கிட்ட திமுக மரியாதை விஜயவரும் வரார் அப்படின்னா விஜயவரும் கண்டிப்பாக வெறுக்க தானே செய்வாங்க. அப்படி பேசி நம்ம விஜயவரில் தள்ளி விட்டுறலாம். அதே மூலமாக நம்மளும் பார்த்தோம்னா யார் இப்படி பேசுறது அப்படின்னு நம்மளும் புதுசாக பார்ப்பாங்க. நம்மளும் பார்த்தோம்னா அதில் பப்ளிசிட்டி தெரிவிக்கலாம். நம்மளும் பார்த்தோம்னா தெரியாத மக்களுக்கு நம்மளை கொண்டே அடையாளப்படுத்திக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா 15 வருஷமாக கத்திகிட்டு இருக்காங்க, இப்போ தான் பார்த்தோன்னா ஒரு 36 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க. இனி எல்லா மக்களும் எப்போ போய் சேர்றது, எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறது, அதுக்கு பார்த்தோம்னா பப்ளிசிட்டியான ஒரு நபரை தாக்கி அவரையும் பார்த்தோம்னா திமுக சைடு அப்படியே இழுத்து விட்டு நம்ம அதன் மூலமாக பப்ளிசிட்டி ஆகிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கும் வாக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் இவங்க இதை பண்ணிட்டு இருக்காங்க. அதில் 1% கூட டவுட்டே வேணாம். இப்போ யூடியூப் எந்த தமிழ்நிலையில் வச்சாலும் பார்த்தோம்னா தளபதி பற்றி வச்சாங்க அப்படின்னா வியூஸ் பிச்சுட்டு போகும்போது அதில் ஒரு மாற்றம் இல்லை. ஸோ அப்படி இருக்கிற டைமில் தான் இவங்க அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதுதான் உண்மையான ஒரு என்ன சொல்கிறது, ஐடி விங்கை ஹேண்டில் பண்ணுறவங்களுக்கு இருக்கிற ஒரு என்ன சொல்கிறது ஒரு மிகப்பெரிய யுக்தி. அதை வந்து ரொம்பவே சூப்பராக ஹேண்டில் பண்ணுறாங்க நாம் தமிழர் கட்சியினர். இப்போ எல்லாருமே பார்த்தோம்னா விஜயவரில் தாக்கி பேசுகிறாங்க. எல்லாருமே பார்த்தோன்னா ஒரு பப்ளிசிட்டி ஆகிக்கலாம். சாட்டை திருமுருகன், இடுமாவனம் கார்த்திக், நிறைய பேர் பேசிகிட்டே இருக்காங்க. இதன் மூலமாக பப்ளிசிட்டி தேடிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ரீச் கிடைக்கும்ல, அந்த ஒரு ரீசன் தான், வேறு எது கிடையாது. இன்னும் சில பேர் கேட்கலாம், விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவரோட படங்கள் வரும்போதெல்லாம் சீமான் பேசினார்ல, அப்போல்லாம் பார்த்தோன்னா அது தெரியல அப்படின்னு. அப்போல்லாம் படத்தை பற்றி பேசினார், மற்ற கட்சிகளை பற்றி பேசினார், விஜய்க்கு சப்போர்ட்டிவாக பேசினார். ஆனால் அந்த இடத்துல அரசியல் பதிவு அப்படிங்கிறத யாரும் கவனிக்க மாட்டாங்க. விஜய்வுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி ஓட்டெல்லாம் அதனால் வாங்க முடியாது. இப்படி நைட்டு ஏதாவது பேசி தளபதி மேலே ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சுட்டு மக்கள் மேலே பார்த்தோன்னா திணிச்சுட்டு அதுக்கப்புறமா இவங்களும் வெளிக்காட்டிட்டாங்க அப்படின்னா வாக்குகள் சேரும். அந்த ஒரு ரீசன் தான், வேறு எதுவுமே கிடையாது. இது எல்லாத்தையும் விட கொடுமையோ கொடுமை என்ன அப்படின்னா, சீமான் அவர்கள் தளபதியோட கட்சி கொடியை பற்றி இப்போ போன வாரம் விமர்சிக்கிறாரு. கட்சி கொடியை அறிமுகப்படுத்தி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2-3 மாதம் ஆகி போச்சு. அப்போல்லாம் பார்த்தோம்னா கொடி ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தார். இப்போ வந்து கட்சியில் சிவப்பு கலர் இருக்குது, அது புரட்சியை குறிக்குதாமா, ஏன் பச்சை புரட்சியை குறிக்காதா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த அறிவு வெங்காயம் அப்போவே இருந்துருச்சுன்னா அப்போவே கேட்டிருக்க வேண்டியதானே, அப்போலையே அதை பற்றி பேசவே இல்லை. இப்போ மாநாடு நடந்ததுக்கப்புறமா பார்த்தோம்னா பேசிகிட்டு இருக்கீங்க, இதை முதலே கேட்டிருக்கணும்ல, கட்சி கூட அனௌன்ஸ் பண்ண உடனே கேட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கேட்குறது நியாயம்னு எடுத்துக்கலாம். பச்சை வந்து புரட்சி கிடையாதா, சிவப்பு தான் புரட்சி அப்படின்னு, சிகப்பு தான் புரட்சி அப்படின்னு உலகத்துக்கே தெரியும். புதுசாக பச்சை நீங்கள் தான் அறிமுகப்படுத்துறீங்கன்னு நினைக்கிற, பச்சை அப்படிங்கிறது வேளாண்மைக்கு சம்மந்தப்பட்டது, ஒரு பசுமை, அவ்வளோதான். ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை குறிக்கக்கூடிய நிறம் தான் பச்சை. புரட்சி அப்படின்னாலே சிகப்பு தான், அது உங்களுக்கு தெரியாதா? வேணுன்னே பார்த்தோம்னா ஏதோ ஒன்று குறை சொல்கிறதுக்காகவே குழு சொல்லிட்டு இருக்கீங்க. அதுவும் இப்போ சொல்கிறது என்ன மயிறதுக்கு அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்க தோணுது. அது தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இவ்வளோ நாள் வந்து நீங்கள் என்னத்தை பிடுங்கிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு கேட்க தோணுது. அப்போவே கேட்க வேண்டியதான கொடி அனௌன்ஸ் பண்ண அடுத்த நாளே, அப்போ எதையுமே பேசுகிறது கிடையாது. 3 மாதம் கழித்து கொடியை பற்றி பேசுகிறாங்க, மாநாடு நடந்த 1 வாரம் கழித்து மாநாடோட கொள்கையை பற்றி பேசுகிறாங்க. ஸோ இவங்களாம் ஒரு பிளான் போட்டு அதுக்கு எக்ஸிக்யூட் பண்ணுற டைமில் தான் பார்த்தோம்னா ஆக்டிவாக மாறுறாங்க. தளபதி சொன்னது 100க்கு 100 சரியான ஒரு வார்த்தை. திராவிடத்தையும் சரி தமிழ் தேசியத்தையும் சரி இரு கண்களாக தான் பார்க்கணும். அது இல்லாமல் இங்கே அரசியல் பண்ண முடியாது. அதுதான் சுச்சுவேஷன். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்காரும் ஏற்ற மாதிரி பேசணும். ஸோ இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் ஏதாவது ஒன்று வளரிட்டே தெரிஞ்சால் கடைசி வரைக்கும் வளரிட்டே தெரிய வேண்டியதான். இப்படி எத்தனை நாளைக்கு வளரிட்டு இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்மளும் வேடிக்கை பார்க்க தான் போகிறோம். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி ஏமாத்திட்டு இருக்க போகிறாங்க? என்னோட கண்ணீர் விட பேரலசிஸான எங்கள் அக்காவோட கண்ணீர் இருக்குது பாருங்கள், அது என்னைக்கு உங்களை வந்து சும்மா விடாது. ஏக்கா இருக்கா, இன்னும் இவங்க இதுக்கே பதில் சொல்ல மாட்டுறாங்க, அதுக்குள்ளே நீங்கள் இன்னொரு வீடியோ வேறு ரிலீஸ் பண்ணிட்டீங்க. ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். கிராமத்திலிருந்து நகரத்துக்கு வந்து ஒரு படத்தோட இயக்குனராக மாறி இப்போ முன்னாடி நின்றுருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் பெரியார் தான். இவர் வந்து உயிர் இருக்கிற வரைக்கும் நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு பேசின இதே வாய் தான் பெரியாரை பற்றி இப்போ கேவலமாக பேசிகிட்டு இருக்கு. அதுதான் இவங்களோட அரசியல் வந்து நாம் தமிழர் கட்சியினோட நிலைப்பாடு. அதனால் இவங்கெல்லாம் பேசுகிறத நம்பி தயவு செஞ்சு யாரையும் அமாந்துடாதீங்க அப்படிங்கிறத நான் ஒரு மிகப்பெரிய ரிக்வஸ்ட்டாக வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இவங்க வந்து தளபதி யூஸ் பண்ணி ஒரு பப்ளிசிட்டி தேடிக்கிறாங்க அப்படிங்கிறத உண்மை அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் அண்ட் பாலிட்டிக்ஸ் நியூஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.